வணக்கம் கேப்டன் டி நேயர்களே, யோகி வெங்கட்ராவ். இந்த புத்தன சித்தரம் யோகாஸ் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று தினம் நம்ம செய்யிருக்கிற ஆசனம் தொடையின் உள் பகுதி, இடுப்பு, இவைகளும் மெலினும் இல்லையா, அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு 7-8 ஆசனங்கள் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைக்கிளிக்காக பண்ணணும், இது பிடிச்சிட்டு அது பண்ணணும், அது முடிச்சது பண்ணணும்னு. அதில் முதல்ல இருக்குது மாலாசன். மாலாசன் நீங்கள் உட்காந்தாலே இடுப்பும் நல்ல ஸ்ட்ராங்காகும், நல்ல மெலியும், தொடையும் நல்ல மெலியும் இல்லையா, நல்ல ஓப்பனும், ஹிப் ஓப்பனும் ஆகும். அப்போது இன்னர் டை அண்ட் ஹிப் நல்ல ஓப்பன் ஆகணும் அப்படின்னா மாலாசன் உட்காருவோம். உட்காந்தால் மட்டும் போகாது, அது கூட சேர்ந்து உங்கள் கைகளை அழுந்தி திரியகம் பண்ணணும். அதில் முறுக்கணும், தூக்குனிங்கன்னா இடுப்பு வலியும் போகும், இடுப்பு சதையும் குறையும், அதே நேரத்தில் தொடையும் மெலியும். அதில் ஒரு கால் நல்லா நீட்டிங்கன்னா கந்தராசன் வரும். கந்தராசன்லேயும் நீங்கள் கைகளை மேலே உயர்த்தி உயர்த்தி பண்ணணும். இது சைக்கிளிக்காக பண்ணணும். அடுத்தபடியாக நின்ற நிலையில் முன்பக்கம் வாலினா உபவிஸ்த கோணாசன் வரும், அதாவது பிரசரீத படோட்டாசன் சொல்லுவாங்க. உட்காந்து பண்ணிங்கன்னா உபவிஸ்தம், அதே நின்று பண்ணிங்கன்னா பிரசரீத படோட்டாசன். அதில் நீங்கள் இடது பக்கம் வலது பக்கம் கொஞ்சம் முறுக்கும் போது அந்த இன்னர் டை நல்லா இழுத்து விடும், இடுப்பும் நல்ல சதைகளும் நல்லா பெறலாம். அப்போ என்ன ஆகும், கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய ரத்த ஓட்டம் தலைப்பகுதிக்கும் போகும், கூடவே இந்த இடுப்பு சதையும் தொடை சதையும் நல்ல குறையத்துக்கு வழி கிடைக்கும். அதுவும் லெக்கு லீனாக இருந்தால் தானே உங்களுக்கு நடக்க உட்கார எழுந்துக்கு போக நல்லாயிருக்கும் இல்லையா, இல்லையா? இதே நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் தேவி ஆசன் மாதிரி ரெண்டு ஸ்தூபாசன் தேவி ஆசன் சொல்லுவாங்க இல்லையா, கால்களை அகட்டி வச்சுட்டு நல்ல ஒரு டேபிள் மாதிரி உட்காந்துட்டு கைகள்லாம் சுழட்டினீங்கன்னா அதுவும் நல்ல கண்டிப்பாக உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். இவ்வளோ இருக்குது, நம்ம கொஞ்சம் ஒவ்வொரு டைம் நம்ம செஞ்சு பார்ப்போம், அதிலே உங்களுக்கு புரிஞ்சிடும். நிதானமாக செஞ்சு பாருங்கள், நல்லா வரும். இளம் வயதினர் இந்த 35 வயசுலாம் நிறைய பேர் குண்டு குண்டாகிடுவாங்க, அதெல்லாம் போகணும் அப்படின்னா இந்த மாதிரி செய்யணும். சேரில் சிட்டிங் ஜாப்ஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஆசனம் பண்ணிங்கன்னா தான் நல்ல உடல் வாகு வரும் இல்லையா. செய்வோமா இப்போது நேர்களே, இன்று நம்ம செய்யிருக்கிற இந்த தொடையும் இடுப்பு பகுதியும், அதாவது உள்பக்கம் தொடை வந்து நல்ல மெலிசாகும். சில பேருக்கு பார்த்தா தெரியாது அந்த உள்பக்கத்தோட ரொம்ப கனமாக இருக்கும், அழுத்தமாக இருக்கும், கெட்டியாகவும் இருக்கும், தொடையும் அந்த மாதிரி இருக்கும், இடுப்பும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ முன்னாடி வரைகிறது பின்னாடி வந்து கஷ்டமாக இருக்கும், பக்கவாட்டில் வந்து கஷ்டமாக இருக்கும் இல்லையா. நடக்கிறதுக்கே சில பேர் வந்து கொஞ்சம் தேய்ச்சி தேய்ச்சி நடப்பாங்க கால்லாம், இந்த மாதிரி நடக்கக்கூடாது, நல்லா காலை தூக்கி வச்சு தான் நடக்கணும். அதுக்கெல்லாம் தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். முதல்ல சிட்டிங் மாலாசன், கால்கள் ரெண்டும் ஒரு முழளவு கேப் வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்கள் கைகளால் நமஸ்காரம் வச்சுட்டு இன்னும் நல்லா உங்கள் எல்போ அந்த உங்கள் முட்டு கை முட்டுனால நல்லா இப்படி விரிக்கணும், நிமிந்து உட்காருங்க. இது மாலாசன். இது மட்டும் பண்ண பார்த்தாது, இப்போ இந்த ஒரு கையை இந்த கையை அப்படியே வச்சுருக்கேன், இந்த முட்டி தலை தொட உள்ளே தள்ளும், நீங்கள் வச்சுக்கோங்க. கால் பக்கத்து கை வச்சுக்கோங்க, இந்த கையை நல்லா மேலே உயர்த்துங்க. எக்கி இது பரண் மேலே ஏதோ எடுக்கிற மாதிரி அப்படி வைக்குங்க. திருப்பி மறுபடி இந்த கை வைக்கிறேன், கால் பக்கத்தில் வைக்கிறேன், இது மேலே. ப்ரீத் வந்து நார்மல் ப்ரீத் தான் இருக்கீங்க, மூச்சு இழுத்து விடுறேன். இது மாதிரி பண்ணலாம். இதுவும் பத்தாது எனக்கு அப்படின்னா இந்த கால் அப்படியே ஒரு கால் ரைட் கால் மட்டும் ரைட் சைடு நீட்டுங்க. நல்ல இப்போ நல்லா இங்கே ஸ்ட்ரெச் ஆகுது இல்லையா, இதில் கைகளை உயர்த்துறேன். திருப்பி அதே போல் இந்த பக்கம் கை வச்சு இல்லையா, இந்த மாதிரி 4-5 முறை பண்ணுங்க. திருப்பி மட்டும் கால் இழுத்து வச்சுட்டு லெஃப்ட் சைடு பண்ணணும் இல்லையா, லெஃப்ட் சைடு கால் நல்லா நீட்டி வச்சுக்கோங்க. இந்த கை இங்கே இருக்கட்டும். திருப்பி இந்த கை எடுக்கிறதுல வச்சுட்டு திருப்பி மட்டும் அப் பண்ணணும். நல்ல அந்த இடுப்பு தொடையில் நல்லா இழுக்குது, அங்கே நல்ல ஒரு உஷ்ணம் வருது இல்லையா. இது மாதிரி பண்ணிவிட்டு திருப்பி மாலாசன் உட்காருங்க. உட்காந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி ஃபீல் பண்ணுங்கள். அப்புறமா கால்கள் நல்ல ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு நேராக நின்னீங்கனாலே தெரியும் எவ்வளோ உள்ளே இழுத்துருக்கு, இந்த பகுதியில் அவ்வளோ உஷ்ணமாக இருக்குது, இதில் நல்ல உஷ்ணமாக இருக்குது. அப்போ அந்த உஷ்ணம் வந்தாலே அங்கே ரத்த ஓட்டம் நல்லா ஓடிருப்போம், அங்கே தேவையில்லாத கொழுப்புலாம் கரையிறதுக்கு நிறைய சான்ஸ். இது போக இன்னும் கொஞ்சம் எனக்கு இன்னும் கொஞ்சம் மேலே பத்தா சார் அப்படின்னா நல்ல காலை அகட்டி வச்சுக்கோங்க. அகட்டி வச்சுட்டு கைகள் மேலே தூக்கிட்டு முன்பக்கம் மெதுவாக கைகள் ஒன்று கொண்டு போங்க. மெதுவாக கொண்டு போய் மூச்சு விட்டு இல்லை தலையும் தொங்குடுங்க. பிரசரீத படோட்டாசன், முட்டி மடியக்கூடாது, முட்டி நேராக தான் இருக்கணும் இல்லையா. இப்போ இந்த கைகளை கொஞ்சம் அப்படியே வலது பக்கம் இழுத்துன்னு போகிறேன், வலது காலை மட்டும் திருப்பிட்டேன், மூச்சு விட்டு இல்லை.
திருப்பி மூச்சு இழுத்துட்டு மறுபடியும் வரேன், ஃப்ரண்ட்டில் வரேன், திருப்பி மூச்சு விட்டு நில்ல, இடது பக்கம் போகிறேன் இல்லையா. இது பர்சூட் ஆசன். இது போல் ஒரு ரெண்டு முறை மூணு முறை பண்ணுங்கள். அப்புறமா என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் காலை கொஞ்சம் சேர்த்து நல்லா மடிச்சிட்டிங்க, நல்லா மடிக்கிறீங்க, கால் நல்லா அழுந்தின பிறகு கைகள் மேலே தூக்குறீங்க. இது ஸ்தூப ஆசன் சொல்லுவாங்க, அல்லது நமஸ்காரம் வச்சிங்கன்னா தேவி ஆசன் சொல்லுவாங்க. இந்த நிலையில் மெதுவாக கையை இறக்கிட்டு இப்போ இழுத்து பாருங்கள், திருப்பி இந்த பக்கம் இழுத்து பாருங்கள். ஆனால் அந்த தொடை வந்து அப்படி நேராக தான் இருக்கணும், நிமிரக்கூடாது இல்லையா. இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு முறை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உள்பக்கம் நல்லா இழுக்கும். திருப்பி மறுபடியும் அப் பண்ணுறீங்க, மெதுவாக எழுந்து நிற்கிறீங்க, உள்பக்கம் நல்லா இழுக்கும். கண்டிப்பாக ஒரு பத்து நாள் பண்ணிங்கனாலே நல்ல மெலிசாகும், தொலை மெலிசாகவும் ஒன்று. அப்போ நீங்கள் சவாசனம் பண்ணிக்கோங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்கள், நல்லா பண்ணுங்கள், ஒன்றும் ஆகாது, நல்லாயிருக்கும். என்ன நினைக்கல, இன்றைய தினம் நம்ம நல்ல ஒரு ஆசனம் பார்த்தோம், அதே போல் நல்ல ஒரு ஹெல்த்தி டிப்ஸு. தலைவலி, ஒற்றை தலைவலி, தலைபாரம், இது வந்து கொஞ்சம் மழை பெஞ்சாலே லேடிஸ்க்கெலாம் சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க. அதுவும் தலைமுடி இருக்கிறவங்க அந்த குளிச்சு முடிச்சுக்கு அந்த ஈரமாக இருக்கும்போது கண்டிப்பாக வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. இவங்களை என்ன பண்ணணும்னா, ரொம்ப சிம்பிளாக தும்பை பூ கொஞ்சம் எடுத்துக்கோங்க, அதில் கூட வந்து அதி மதுரம் கொஞ்சம் போட்டுக்கோங்க, அப்புறமா கொஞ்சம் வசம்பு சுக்கு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. எல்லாம் வந்து தேங்காய் எண்ணெயில் கொஞ்சம் கலந்து காய்ச்சிருங்க, காய்ச்சி வடிகட்டி அந்த எண்ணெயை தலைக்கு தேய்ச்சிக்கோங்க. அப்புறமா குளிச்சிங்கன்னா அந்த தலைவலிலாம் போயிடும், தலைவலியும் இருக்காது, நல்லா இருக்கும், அந்த ஒத்த தலைவலி பாரம் எல்லாமே போயிடும், அந்த நீரும் கோத்துருக்காது தலையில். ரொம்ப சிம்பிள், தும்பைப்பூ, அதி மதுரம், சுக்கு கூட வசம்பு தேங்காய் எண்ணெயில் போட்டு காய்ச்சி தலை வடிகட்டி எடுத்துக்கோங்க, அதை தலையில் தேய்ச்சி குளிங்க, கண்டிப்பாக நல்லாயிடும். என்ன நேரங்களையும் இதை நம்ம நல்ல ஒரு ஆசனம் பார்த்தோம், நல்ல ஒரு ஹெல்த்தி டிப்ஸ் பார்த்தோம். நாளை மீண்டும் இந்த புத்துணர்ச்சி தரும் யோகாசன நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.